நேத்து கால் பண்ணது நீங்க தானே? ஆமா அர்ஜுன், நம்ம போய் கையும் கழுமா புடிச்சலாம் வா. இருங்க இருங்க இருங்க. ஏ அவசரப்படாதீங்க, இருங்க. அத பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கட்டும், அப்புறம் போலாம். எவ்வளவு பணம் தரணும்னு முடிவு பண்ணியா? இப்ப எவ்வளவு கொண்டு வந்திருக்க? ஏங்க சொல்றங்க, அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? அதேங்க. ம், இருக்கு. என்ன எவிடன்ஸ்? அன்னைக்கு நடந்ததை நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த வீடியோ உனக்கு வேணும்னா பணத்தை கொடு, அப்பதான் வீடியோ கொடுப்பேன். இல்லைன்னா அதை உன் வீட்டில் காட்டிடுவேன். சரி சரி, எனக்கு புரியுது. பணம் தானே வேணும், நான் தரேன். எவ்வளோ வேணும் சொல்லுங்க. வாங்க போலாம். அஞ்சு லட்சம் ரூபா வேணும் மாப்பிள. மாமா நீங்க எப்படிங்க? அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள, இந்த நேரத்துல நீங்க எங்க என்ன பண்றீங்க? யாரு இவரு? அது வந்து மாமா. யார் மாப்பிள? ஏதோ பணம் எவ்வளவு வேணும்னு பேசிட்டு இருந்தீங்க. அதானே, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு ஆள் கிட்ட பணம் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. யார் அது, எதுக்கு? அவர் ஏதோ மிரட்டுற மாதிரி பேசுறாரு. நீங்க என்னமோ பயந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மாப்பிள, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? யாருப்பா நீ? எதுக்காக மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு இருக்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இல்லையே, அவர்கிட்ட பணம் கட்டிட்டு இருந்தியே, என்ன விஷயம் சொல்லு. மாப்பிள்ள, என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறோம், சொல்லுங்க. அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை, இவர் எங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு அத்தை. எதுக்கு மிரட்டணும்? அத்தை, காலையில எனக்கு ஒரு போன் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, நீங்க கூட கேட்டீங்களே. ஏன் டென்ஷனா இருக்கீங்க மாப்பிள? ஃபேன் ஸ்பீட் வேணா அதிகப்படுத்தட்டுமான்னு சொன்னீங்கல்ல, அப்ப இவர் தான் அத்தை கால் பண்ணியிருக்காரு. அந்த இளங்கோ சொன்ன மாதிரியே என்கிட்ட சொல்லி, அந்த சம்பவம் என்கிட்ட வீடியோவா இருக்கு, அது உங்களுக்கு வேணும்னா பணம் கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு அத்தை. ஓ, அப்ப நீங்க பணம் கொடுக்க வந்தீங்களா? அதுக்கு நான் ஏன் மாமா பணம் கொடுக்கணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே. அப்புறம் ஏன் மாப்பிள பயந்து இங்க வந்திருக்கீங்க? நான் பயப்பில்லையாத்த, மிரட்டினது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன். இந்த ஆளு தானால இங்க ஒண்ணும் வரல, யாரோ சொல்லிதான் இங்க வந்திருக்காரு. யாரு? அத நீங்களே பாருங்க. கொஞ்சம் வாங்க சார். பரம இங்க வந்திருக்காரு.